வணக்கம். த்ரிஷா ஐயங்காஸ் கிச்சன். என் நடுவில் ஒரு மூணு நாளாக வீடியோ போட முடியல, என்னால் இன்றைக்கி வந்து சிதம்பரம் கத்திரிக்காய் கொச்சு, இந்த சுட்ட கத்திரிக்காவை சுட்டு நாலடி பச்சடி ஒன்று பண்ணினேன். அது அதே மாதிரி தான் சுட்டேன், சுட்டு வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டு பண்ண போகிறோம். சிதம்பரம் கோவிலில் வெங்காயம் போட மாட்டா, நம்ம இன்றைக்கி வெங்காயம் போட்டு பண்ண போகிறோம். ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி வச்சுருக்கேன், கொஞ்சம் புளித்தண்ணி, அதாவது சின்னதாக ஒரு 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 நெல்லிக்காய் அளவுக்கு புளித்தண்ணி, ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில். இப்போ இதில் என்ன பண்ணலாம், கொஞ்சமாக கடுகு கொஞ்சம், ஒரு அரை கால் ஸ்பூன் வெந்தயம், கடுகு வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இப்ப இந்த பச்சை மிளகாய், கொஞ்சம் வதக்கிட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்து இந்த கொசுக்கு தேவையான உப்பு ஒரு அரை உப்பு போடுறேன். இது நல்லா வதங்கட்டும், வதைட்டு வந்த அப்புறம் பார்க்கலாம். இங்கே வரணும், கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு வதங்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த தக்காளி, ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துட்டுருக்கேன். கோவிலில் சிதம்பரம் கோவிலில் இது போட மாட்டா, வெங்காயம் போட மாட்டா, வெங்காயம் எல்லாம் போடாமல் தான் பண்ணுவோம். நம்ம வெங்காயம் போட்டு பண்ணுறோம் அவ்வளோதான். வெங்காயம் வேண்டாம்னா வெங்காயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்றதெல்லாம் அப்படியே போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். அது கூட இதுவும் கூட கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, முதல்ல பெருங்காயம் போடல, கொஞ்சம் பெருங்காய பொடி, நான் இன்னைக்கு காரப்பொடி போட போறேன், காரப்பொடி போட்டு நான் பண்ண போறேன். உங்களுக்கு வந்து குழம்பு பொடி போடணும்னா அதை கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் இன்னைக்கு காரப்பொடி போட்டு தான் செய்ய போறேன். இதை வதங்கி வரும்போது இந்த காரப்பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன், அரை ஸ்பூன் காரப்பொடி போட்டுக்கிறேன், அரை முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன், முக்கால் ஸ்பூனு போட்டுக்கிறேன். உங்க காரம் நல்லா வேணும்னா ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அளவுக்கு வதங்கிட்டு அந்தத்துல புளி வந்து நீர் புளி, ரொம்ப புளி வேண்டாம், அதனால கொஞ்சம் நீர்க்க புளி தான் விடுறேன், கெட்டி புளி கிடையாது, தக்காளியோட புளிப்பு தான், அவ்வளோதான் போறோம். இப்போ நம்ம எல்லாம் உப்பெல்லாம் போட்டோம், இந்த புளி தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டோம், கொதிச்ச அப்புறம் இந்த வெந்த இந்த கத்திரிக்காய் சேர்த்துட்டு, சுட்ட கத்திரிக்காய் சேர்த்துட்டு இந்த கொத்தமல்லி போட்டோம்னா சிதம்பரம் கத்திரிக்காய் கொச்சு ரெடி ஆகிடும். நான் இன்னைக்கு அரிசி உப்புமா, இங்கே காட்டுமா, அரிசி உப்புமா ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கோம். இந்த வாங்க
அரிசி உப்புமா இதுதான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இந்த வர எப்படி இங்கே வர எப்படி வந்திருக்கு, நான் உதிர வந்திருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும், இந்த கொச்சு கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் இதை பார்க்கலாம். இங்கே நன்னா ஒரு 1.5 ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துருப்போம், 1.5-2 ஸ்பூன் தான் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு. இது மாதிரி வந்த அப்புறம் இந்த கத்திரிக்காய், எந்த கத்திரிக்காய் போட்டுட்டு சிதம்பரம் கத்திரிக்காய் கொத்து ரெடி ஆகிட்டு. காரம் எல்லாம் போகிறோம், உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கணும், நல்லா இருக்கும். சாதத்து கூட சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசைக்கு அதுங்களாம் கூட நல்லா இருக்கும். அது இப்போ இந்த கொத்தமல்லி வச்சுருக்கேன், போட்டுட்டு நான் இப்போ பிளேட்டில் வச்சுட்டு காட்டுறேன். அவ்வளோ ஆயிடுத்து, இங்கே வர வர நான் ஆயிடுத்து. நான் இப்போ பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வர இங்கே வர சிதம்பரம் கத்திரிக்காய் கொசு நான் அரிசி உப்புமாவோட பண்ணியிருக்கேன். இங்கே வர இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி அழகுக்கு வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.